எங்க வீட்ல மூணாவது மாப்பிள்ளையா முகந்தன் வர்றது உண்மையிலே எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூத்த மாப்பிள்ளையும் சரி, இரண்டாவது மாப்பிள்ளையும் சரி, குறையே சொல்ல முடியாத சுத்த தங்கம், மூணாவது மாப்பிள்ளை அமைஞ்சது நீங்க செஞ்ச பாக்கியம். அவரை பாரு, என்ன பயங்கர பக்திமான் போல. சாமி கும்பிடு. யாரு? நானு பக்திமானா? நான் யாருங்கிறத நீ பார்க்க தானே போற? நினைச்சத சாதிச்சம் பாத்தியா? அங்க நிக்கிறாண்டி முகுந்த, இன்னைக்கு தாலிய வச்சு பூஜை செய்யறோம். நாளைக்கு இதே தாலியும் கழுத்துல கட்டுவேன். நாளை கழிச்சு மொத்தமா ஆட்டைய போட்டுட்டு அப்படியே கம்பிய நீட்டிடுவேன். அதுக்கும் சேர்த்து உனக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா குங்கும தவறி கொட்டுறது, தாலி தவறி கீழே விழுறது, இதெல்லாம் நல்ல சகுனம் தான். நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியறது இல்ல. கடவுளே தாலி கீழே விழுந்துருச்சேன்னு பயந்து போயிடுறாங்க. ஓ, அப்ப தாலி தவறுனா நல்ல சகுனமா? ஆமாமா, இது நல்லதுதான். கோடியில ஒருத்தருக்கு தான் இது நடக்கும். அண்ணா, ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன், ஸ்டுடியோ பூட்டி இருந்தது. சரின்னு வீட்டுக்கு போனேன். வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு. என்னண்ணா, வீட்டில் ஒரு விசேஷம்னு சொல்லியிருந்தா நானும் வந்துருப்பேன்ல. தம்பியை கழட்டி விட்டீங்க பார்த்தீங்களா? போங்கண்ணா. சரி, ஸ்டுடியோ சாவி மட்டும் கொடுங்க. டேய், என்னடா விஷயம், சாவி எதுக்குடா இப்போ? அதை என்ன கேட்குறீங்க? போனேன், உள்ளே சார்ஜ் போட்டு வந்துட்டேன், கிளம்புற அவசரத்துல எடுக்க மறந்துட்டேன்னா. நீங்க சாவியை கொடுங்க, போய் போன் எடுத்துட்டு சாவியை வீட்லயே வந்து கொடுத்துறேன். டேய், அறிவு இருக்கு உனக்கு? போனை சார்ஜ்ல போட்டு யாராவது ஸ்டுடியோல வச்சுட்டு போவாங்களா? ஏமா முகந்தன், ஏன் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? அட, நீங்க வேற அசோக், நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு பதட்டம் இல்லாம இருக்குமா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, அவன் பாதையிலேயே போயிட்டானே. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். ஹலோ அக்கா, நான் வள்ளி பேசுறேன்க்கா. ஏய் வள்ளி, எங்க போன நீ? ஹாஃப் அன் அவர்ல வரேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போன, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன, ஏன் இப்படி பண்ற? அக்கா, என்ன மன்னிச்சிடுங்கக்கா. நீங்க சொன்னதை கேட்காம என் வீட்டுக்காரு கூப்பிடுறாருன்னு கிளம்பி போனது பெரிய தப்பா போச்சுக்கா. ஏய், என்ன சொல்ற? என் புருஷ திருந்திலாம் வரலக்கா, என்னை கடத்திட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கா. என்ன இப்படி சொல்ற? அதுக்காக தான் அவசரப்படாதன்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். நான் பேசிட்டு இருக்கும்போதே நான் சொல்றதை கேட்காம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கக்கா. தப்பிச்சு போற முடிவுல இருக்கியோ? கட்டை அவுத்து விட்டுக்கிட்ட மாதிரி கதவை உடைச்சு வெளியில வந்துட வேண்டியது தானே? அதையே செய்யல நீ. பாவி, நீலாம் ஒரு மனுஷனா? ஏன்டா இப்படி பண்ற? இத பாரு, நாளைக்கு காலையில எனக்கும் வாசிகிக்கும் கல்யாணம். அது முடியற வரைக்கும் நீ வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு பேசாம இருந்தீனா உனக்கு நல்லது.
இல்லன்னு வையே. ஐயோ கே ராஸ்கல், அந்த வீட்ல இருக்க எல்லாரும் முன்ன பின்ன தெரியாத ஏ மேல அவ்வளவு அன்பு காட்டினாங்க. என்ன அவங்க வீட்ல ஒருத்தியாவே ஏத்துக்கிட்டாங்க. மூணு நாளா சோறு தண்ணி இல்லாம ஒரு ஊரா அலைஞ்சு தெரிஞ்சு வந்தவில்ல, தங்க வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க, எனக்கு ஒரு வேலையும் கொடுத்தாங்க. வாசுகிய கவனி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் செத்தாலும் அனுமதிக்க மாட்டேன். உன்னோட அனுமதியை எவண்டி கேட்டான்? டேய் இந்தாடா உன் போனு, இதை எடுக்கிறதுக்கு நீங்க எதுக்குண்ணா போனோம்? உங்ககிட்ட சம்பளம் வாங்குற அசிஸ்டன்ட் நானு, நான் போய் எடுத்துக்க மாட்டேனா? அதெல்லாம் பரவாயில்ல, போன் கிடைச்சிச்சுல கிளம்பு. அப்புறம் இங்க பாரு, ஒரு முக்கியமான மேட்ரு, ரெண்டு நாளைக்கு ஸ்டுடியோ லீவு, மறந்து கூட இந்த பக்கம் வந்துடாத. என்னடா சொல்றீங்க, ரெண்டு நாளைக்கு லீவா? என்ன, ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் கேட்டாலே இவர் கொடுக்க மாட்டாரு, இப்ப என்னடா ரெண்டு நாள் லீவுன்ட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. என்ன நடக்குன்னு பாப்போம். என்ன கரண்ட் முடிச்ச போனோம், இப்பதான் ரிப்பேர் கொடுத்தேன், காசை மட்டும் கரெக்டா வாங்கிடுறாங்க, வேலை மட்டும் சரியா இருக்க மாட்டேங்குது. சுத்தம் டோட்டலாவே போயிருச்சா, உருப்பிட்ட மாதிரிதான். என் நேரம் எல்லாம் வந்து வாங்கிது. அசோக் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப் இப்போ அப்படிதான் வருது.